எட்டாம் வகுப்பு இயல் ஒன்று விரிவானம் சொற்பூங்கா முன்னுரை சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்புதிது சோதிமிக்க நவக்கவிதை என்றார் பாரதியார் மொழி வளரும் தன்மையுடையது ஓர் அடிச்சொல்லிலிருந்து பல சொற்கள் பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின் பெருக்கம் பற்றி கட்டுரையில் காண்போம் சொல்லுக்கும் உண்டு தேய்மானம் சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் தேய்தல் இயற்கை நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒருமொழிகள் இன்று வழக்கில் இல்லை வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒருமொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லை ஓரெழுத்து ஒரு மொழிகள் உயிரெழுத்து ஆ ஈ ககரவரிசை கா கூ, கை, கோ வரிசை மா மீ மூ, மே மை மோ సగరవరిసై సీ చేవరిసై తా వగర వహరవరిసై వా వీ వై వౌ పహరవరిసై పా పూ పే పై పోగరవరిసై యా நகர வரிசை நை நீ நோ குறில் எழுத்து நோ மற்றும் தூ நன்னூலார் சேர்த்தவை நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து மொழி என்ப என்பார் தொல்காப்பியர் இதன்படி நெட்டெழுத்துகள் நாற்பது தொல்காப்பியருக்கு பின்னே தோன்றிய நன்னூலார் நோ து என்னும் உயிர்மெய் எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் பெருக்கம் பூ என்பதும் கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி இவை இணைந்து பூங்கா என்றாகியது வினா எழுத்தான யா முன்னின்று வினாச்சொற்களை ஆக்கிவிட்டது ஈ என்னும் பொதுப்பெயர் பெயர் ஈக என்றும் ஈ என இழிக்காதே என்றும் ஆகிவிட்டது ஆன் மான் மா தேன் தே பேய் என்றானது மேலும் ஏ ஏவுதல் ஏவலன் ஏகலை என்றும் எினர் என்றும் பெருகிவிட்டது முடிவுரை செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இரா இளங்குமரனார் எழுதிய தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை இச்செய்திகள் மொழியை மீட்டெழுத்தலே மொழியை வளர்த்தல் மொழிப்பற்று உள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான் அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான்